உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் இப்போ இரண்டாம் பருவத்தில் தமிழ் பாடத்தில் முதல் பாடம் உண்மையே உயர்வு அதுக்குரிய பயிற்சி வந்து இப்போ பார்க்கலாம் ஏற்கனவே பாடம் நடத்திட்டேன் அதுக்குரிய பயிற்சியை நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் இருக்கு சரியான விடையை தெரிவு செய்வோமா சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி பிரிந்து சேர்ந்து விரைந்து எது வரும் தாங்கி அப்ப தாங்கின்னு போட்டு இந்த இடத்துல எழுதணும் வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டு கூட்டல் மென்று வேண்டும் கூட்டல் என்று வேட்டல் டுமென்று வேண்டி கூட்டல் என்று இதில் எது வரும் அப்படின்னா வேண்டும் கூட்டல் என்று இந்த பதிலை இங்கே எழுதணும் அடுத்தது பாருங்கள் நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர் சொல் மறந்தது எண்ணியது பேசியது வளர்ந்தது எது வரும் அப்படின்னா மறந்தது அதை இங்கே எழுதணும் புரியுதா உங்களுக்கு இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்ட்டுருக்கு வந்தது விழுந்ததுன்னு அதே மாதிரி பாடலை பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல தள்ளியது த இல் லி ய து தள்ளியது அப்படின்னு ஒன்று எழுதலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நினைத்தது நீ நை இத் து இது வந்து நீங்கள் இந்த பாட்டில் இருக்கோம் அதுக்கு அண்டர்லைன் பண்ணி எழுதலாம் புரிஞ்சுதா உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் இங்கே பாருங்கள் சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொற்களை உருவாக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க முடியணும் ஆனால் ஆரம்பிக்கிறது இந்த வட்டத்தில் இருக்கிற எழுத்து இங்கே பாருங்கள் குடை தடை உடை ஓடை எடை கடை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு கடை ஆறோட இதை என்ன பண்ணுங்கள் ஒன்றில் குடைன்றதை இங்கே எழுதணும் இப்போ நம்பர் கொடுத்துருக்கேன் தானே அதுக்குரிய இந்த பட்டத்தில் ம எழுதிட்டு இந்த டைல முடியணும் ஆ அதை நீங்கள் இங்கே எழுதணும் புரியுதா உங்களுக்கு அடுத்தது பட குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா பார்த்தீங்களா ஃபேஸ் இது இருக்கா பார்த்தீங்களா இப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க புன்னகைன்னு கொடுத்துட்டாங்க அடுத்தது நம்ம என்ன எழுதுனா அழுகைன்னு எங்கே இருக்குது பாருங்கள் அந்த அழுகை அப்படின்னா இங்கே பாருங்க ஆ ரூ கை அழுகை மூணா ரெண் மூணாவது என்ன எழுதுனா பகை ப கை பகை அடுத்தது பார்த்திங்கன்னா சினம் சி ந இம் சினம் அடுத்தது சிந்தனை சி இன் த நை சிந்தனை அடுத்தது ஆறாவது பார்த்தீங்கன்னா பயம் ப ய இம் இங்கே கொடுத்துருக்குற முகங்கள் வந்து ஒவ்வொரு உணர்வுகளை இது பண்ணுது அதை நான் இங்கே எழுதியிருக்கேன் இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு அடுத்த படம் பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லலாமா இதை கவனிச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் அதை நீங்கள் இது பண்ணுங்க கூவுற கோழி கொக்கரை கோழி கொக்கரை கோழி கொழுகொழு கோழி கொழுகொழு கோழி கொத்தரை கோழி தோணி மேலே கோணி கோணி மேலே அணில் அணில் கையில் கனி இது வந்து இந்த பயிற்சி நல்லா தொடர்ச்சியாக இந்த உச்சரிப்புலாம் சரியாக வரணுன்றதுக்காக நாப்பிரள் பயிற்சின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நீங்கள் நல்லா நான் இந்த முறை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ இந்த உண்மையே உயர்வு பாடத்தில் இருக்கிற பயிற்சியை முடிச்சிட்டோம் நன்றி